हेलो गाइस, वेलकम टू त्रिशा मैथमेटिक्स। आई एम त्रिशा। इनके नम्बर क्लास 11 रेफ्रेशर कोर्स मॉड्यूल फिजिक्स को पाकल। फिजिक्स 13th लेसन थर्मोडायनामिक्स 3 इदलोडे एवलुएशन आंसर इन्नन पाकल। एवलुएशन फर्स्ट वन, वाट आर दि एक्सपेंशन इन लिक्विड, लिक्विड एक्सपेंशन इन्नन अब केटिरुक्कांगा। अदुक्कान आंसर पाथिंगना इदिलिरुंदु अप टू इदु वरिक्कु इदु फुल्लामे फर्स्ट वन का आंसर। लिक्विड वंदु हीट पनमो डायरेक्टा विदाउट एनी कंटेनर इल्लामा नम्म हीट पन्नोना, देन द एक्सपेंशन दैट यू अब्सर्व इन टर्म्ड एज रियल एक्सपेंशन, अदा नम्म रियल एक्सपेंशन ऑफ लिक्विड नु सोल्रोम। कोएफिशिएंट ऑफ रियल एक्सपेंशन वंदु एप्पडी डिफाइन पन्नाना, अदोड रेशियो, रेशियो ऑफ एदोड रेशियोना रट्टा ट्रू राइज इन वॉल्यूम, वॉल्यूमोड ट्रू राइज ऑफ द लिक्विड पर डिग्री इन टेम्परेचर टू इट्स यूनिट वॉल्यूम के पाती रेसियो डिफाइन पड़ा कोएफिशिएंट ऑफ रियल एक्सपेंशन के डिफाइन पड़ा। देन एसआई यूनिट ऑफ कोएफिशिएंट ऑफ रियल एक्सपेंशन पर केल्विन एसआई यूनिट। नेक्स्ट अपेरेंट एक्सपेंशन, अपेरेंट एक्सपेंशन इत वो हीटिंग वो कंटेनर नम्बर हीट पड़ेद और इम्पॉसिबल नॉट पॉसिबल विषय अगर हीटिंग अ लिक्विड विदाउट यूजिंग अ कंटेनर इज नॉट पॉसिबल, दैट्स इन प्रैक्टिस यू कैन हीट एनी लिक्विड बाय पोरिंग इट टू अ कंटेनर मूल्यम पोर पड़क नम्बर लिक्विडा हीट पड़ो। अ पार्ट ऑफ अ थर्मल एनर्जी इज यूज्ड इन द एक्सपेंशन द कंटेनर एंड द पार्ट इज यूज्ड इन द एक्सपेंडिंग द लिक्विड, दैट्स यू what you observe it not the actual or real expansion of the liquid, the expansion of the liquid apparently observed without considering the expansion of the container, container oda expansion paakama liquid oda expansion mattum nam observe pannona adha nam apparent expansion of liquid nu solranga. And coefficient of apparent expansion in vandu eppadi nam define pannalana adoda coefficient of apparent expansion எப்படி டிஃபைன் பண்ணோம்னா அதோட ரேஷியோ, ரேஷியோ ஆஃப் அப்பரண்ட் ரைஸ் இன் த வால்யூம் ரைஸ் ஆஃப் த லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் அதோட யூனிட் வால்யூம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா பர் கெல்வின், இதுதான் ஃபர்ஸ்டினுடைய ஆன்சர் இதுட்டு இது ஃபுல்லாமே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் ஆர் த எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ல என்னென்ன எக்ஸ்பேன்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் அண்ட் க்யூபாய்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கான ஆன்சர். லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அதாவது லென்த்தில் சாலிட் ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அதோடய லென்த் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லீனியர் ஆர் லாங்கிட்யூடல் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்கிறோம். இதிலிருந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜில் க்யூபாய்டல் எக்ஸ்பேன்ஷன் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்னுடைய ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் அ பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் லென்த், இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் இல்லைன்னா லாங்கிட்யூடல் எக்ஸ்பேன்ஷன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இது வந்து என்னென்னா ஆல்ஃபா எல்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இன் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இதுதான் ஒவ்வொரு இதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. டெல்லியெல்லாம் சேஞ்ச் இன் லென்த் அதை ஃபைனல் மைனஸ் இன்ஷியல் சேஞ்ச் இன் லென்த். அண்ட் நெக்ஸ்ட் எல் வெறும் எல்லுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லென்த், டெல் டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அண்ட் இந்த ஆல்ஃபா எல்ன்றதுலேயே அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கான இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் இது வந்து என்னென்னா இஃப் தேர் இஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஏரியா, இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் அ சாலிட் டியூ டு ஆப்ஜெக்ட் டியூ டு ஹீட்டிங், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணுறோன்னா அதோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த எக்ஸ்பேன்ஷனை தான் இஸ் கால் அ சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியர் ஏரியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா, இன்க்ரீஸ் இன் ஏரியாவோட ரேஷியோ ஆஃப் பர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ஏரியா இஸ் கால்ட் ஆஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது இதில் ஆல்ஃபா ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஏரியா பை அதோட ஒரிஜினல் ஏரியா, ஒரிஜினல் ஏரியா அண்ட் அதோட சேஞ்ச் இன் ஏரியா சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான யூனிட்டாக கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன், க்யூபாய்டல் எக்ஸ்பேன்ஷன், க்யூபாய்டல் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது
வால் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சாலிட் ஆப்ஜெக்டை ஹீட் ஒரு சாலிட் பாடி நம்ம ஹீட் பண்ணும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் இன் வால்யூம் இன்க்ரீஸ் இன் வால்யூம் இருந்துச்சுன்னா டியூ டு ஹீட்டிங்னால தென் இந்த எக்ஸ்பேன்ஷனில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா க்யூபாய்டல் ஆர் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம் இஸ் கால் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூபாய்டல் எக்ஸ்பேன்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் பர் கெல்வின்லேயும் மெஷர் பண்ணலாம். இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம்லேருந்து எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறது. அந்த சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதுதான் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபார்முலா. இது ஃபுல்லாமே லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் க்யூபாய்டல் அப் டு இல்லீனியர்லேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்னா இது மூணுமே எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்டேட் பாயில்ஸ் லா. இந்த பாயில்ஸ் லாங்கிறது என்னென்னா வென் த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் வந்து இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டோம்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ த வால்யூம் ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் அ கேஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது கம்மியாகும், இது கம்மியாக இருந்துச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகுது. அதுதானே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். அதுதான் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம். பிவிஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பாயில்ஸ்லா. ஸ்டெய்லி பாயில்ஸ்லானா இதுதான் எழுதணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அ கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அ கேஸ் தான் அதோட ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்லையே இது ஃபுல்லாமே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதிலிருந்து அப் டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து ஒன்கான ஆன்சர். அதாவது அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா பொறுத்த வரைக்கும் பிவிஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பார்த்தோம். சார்லஸ் லாங்கிறது என்னென்னா சார்லஸ்லாம் அண்ட் அவகேட்ரோலாம் என்னென்னு பார்த்துட்டோன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சார்லஸ்லாங்கிறது இப்போ ப்ரெஷரை வந்து ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ வால்யூம் வந்து டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க வி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவகேட்ரோங்கிறது அவகேட்ரோலா. அவகேட்ரோலா ஸ்டேட்ஸ் தட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் ஆஃப் அ கேஸ் பார்த்திங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அதாவது வால்யூம் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என், அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் கொடுத்துருக்காங்க வி இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். ஆர் இதை நம்ம எப்படி எழுதுனா வி பை என் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். இப்போ அக்கார்டிங் டு சார்லஸ்லான்னு பார்த்தோன்னா வி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அண்ட் அக்கார்டிங் டு அவகேட்ரோலாம் வி பை என் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதெல்லாமே நம்ம கம்பைன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கான இது பார்த்திங்கன்னா என்ன ஈக்குவேஷன் வரும்னா பிவி பை என்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அபோவ் ஈக்குவேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம்னா இதெல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கோம்ல, அதனால் கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அபோவ் ரிலேஷன் இஸ் கால் இஸ் கம்பைன்ட் லா ஆஃப் கேஸஸ். இஃப் யூ கன்சிடர் அ கேஸ் விச் கண்டெய்ன்ஸ் மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டெய்ன்டு வில் பி ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் தி அவகேட்ரோ நம்பர் என்ஏ. இப்போ என் இஸ் ஈக்குவல் டு மியூ என்ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இந்த என்னுக்கு பதிலாக இந்த மியூ எம்ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ பிவி பை மியூ எம்ஏ μNA into T is equal to constant இருக்கும். இப்போ the value of constant is in the above equation is taken as KB-னு எடுத்துக்கலாம். value of constant வந்து KB-னும் which is called as Boltzmann constantன்னு சொல்கிறோம். 1.38 into 10 to the power minus 23 joule per Kelvin. Hence we have the following equation. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக KB எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, KB-னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் டு இந்த சைடு வந்தோம்னா நியூமேரேட்டில் வந்துடும், ஏன்னா டிவைடில் இருக்கா இந்த சைடு வரும்போது மல்டிப்பிளில் வந்துடும். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ என்ஏ கேபி டீன்னு இருக்கும். இந்த இடத்துல மியூ என்ஏ கேபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர். இந்த ஆருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு கிடைக்குது.
அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஆஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அ கேஸ்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இது ஃபுல்லாமே இதுக்கான ஆன்சர், ஃபோர்த்தனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ரியல் அண்ட் ஐடியல் கேஸஸ். ரியல் அண்ட் ஐடியல் கேஸஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது டூ இது வரைக்கும் இது ஃபுல்லாமே இதோடைய ஆன்சர். இப்போ இது என்னென்னு பார்த்துடலாம். இஃப் த நம்பர் இஃப் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம் ஆஃப் அ கேஸ் வந்து ஒரு ஒரு இதுக்கு இன்டராக்ட் ஆச்சுன்னா, ஒரு இது இன்டராக்ட் ஈச் அதர் ரெண்டும் இன்டராக்ட் பண்ணுச்சுன்னா, ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஒவ்வொன்றும் இன்டராக்ட் பண்ணுச்சுன்னா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தென் த கேஸ் ஆர் செட் டு பி அ ரியல் கேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அது இது இன்டராக்ட் பண்ணலனா, அது இஃப் அண்ட் ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆஃப் அ கேஸ் வந்து டு நாட் இன்டராக்ட் வித் ஈச் அதர், ஒவ்வொரு இதுக்கும் இன்டராக்ட் பண்ணலனா தென் த கேஸ் இஸ் செட் டு பி ஐடியல் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் இதை பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அ கேஸ் அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் நம்ம பர்ஃபெக்ட் கேஸ், ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பர்ஃபெக்ட் கேஸ்னு சொல்கிறோம். இந்த பர்ஃபெக்ட் கேஸ் எப்படி இருக்கும்னா, லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஐடியல் கேஸை வந்து இந்த சார்லஸ்லாம் பாயில்ஸ்லாம் டபகேட்ருலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐடியல் கேஸ் வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே ஃபிஃப்த் ஒன்னுடைய ஆன்சர் தான் இது ஃபுல்லாமே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷனுடைய ஒவ்வொரு இதுக்கான ஆன்சர் பார்த்தோம், ஒவ்வொரு இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.